இது புதிதாக வந்து நம்ம போடுற சட்டை பேண்ட்டு வேட்டி நடந்து போகிற காரு இதெல்லாம் இப்போ கம்பேர் பண்ணுறது தான் இது புது இதாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது நான் கட்டியிருக்கக்கூடிய வாட்ச் ரஃபேல் விமானம், ரஃபேல் விமானம் வந்து இந்தியா ஆர்டர் பண்ணும் பொழுது அந்த ரஃபேல் விமானத்தினுடைய பார்ட்ஸ், ரஃபேல் விமானத்தினுடைய பார்ட்ஸு அதை வச்சு 500 வாட்ச் செஞ்சாங்க. 500 வாட்ச் அது வந்து ஒரு கலெக்டர்ஸ் எடிஷன் ஸ்பெஷல் எடிஷன். இந்த வாட்சோட பேரே வந்து ரஃபேல் ஸ்பெஷல் எடிஷன். அந்த ரஃபேல் விமானத்தில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கோ நான் கட்டியிருக்கக்கூடிய வாட்சில் அந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு ரஃபேல் விமானத்தை ஓட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கல, ஏன்னா ஒரு பெரிய தேசியவாதி, ரஃபேல் விமானத்தை ஓட்டக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதனால் அந்த ரஃபேல் விமானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வாட்சை கட்டியிருக்கேன். என்னோட வாட்ச் வந்து அந்த 500 வாட்ச் செய்யப்பட்டதில் 149வது வாட்ச். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 149. இது பார்த்தீங்கன்னாவே ரஃபேல் இருக்கும், டசால்ட் ஏவியேஷன் அவங்க தான் ரஃபேல் விமானத்தை செய்கிறாங்க. அந்த ரஃபேல் விமானத்தினுடைய பார்ட்ஸ்லேருந்து இந்த வாட்ச் செய்யப்பட்டது. உலகத்தில் 500 வாட்ச் தான் இருக்கு. அதனால் என் உடம்புல உயிர் ஓடுற வரைக்கும் இந்த வாட்ச் எங்கிட்ட, ஏன்னா எதுக்குன்னு சொல்கிறேன் இது உலக ஃபுல்லாக சேர்ந்து கலெக்டர்ஸ் எடிஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரஃபேல் விமானத்து வாட்ச் நம்மளை தவிர யாரும் வாங்குவாங்க? இந்தியன் தான் வாங்க முடியும், நம்ம தான் வாங்க முடியும். அதனால் நம்முடைய நாட்டிற்காக ரஃபேல் விமானத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸிலிருந்து செய்யப்பட்ட அதே நிறுவனம் டசால்ட் ஏவியேஷன் செய்த அந்த பார்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்சை கட்டிங்கன்னா நான் தேசியவாதி, நான் பிரிவினைவாதி பேசுகிறவங்க கிடையாது, நான் தேசியவாதி. ரஃபேல் வந்து நம்முடைய நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசுறேன். ரஃபேல் விமானம் வந்ததுக்கு அப்புறம் த ரூல்ஸ் ஆஃப் வார் மாற ஆரம்பிச்சிருக்கு. சைனாக்காரன் நம்மகிட்ட இந்த அளவுக்கு ஏன் பேசுறான் அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் வார் மாறி இருக்கு. ரஃபேல் வந்ததுக்கு அப்புறம் ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் மாறி இருக்கு. இந்தியாவுடைய ரீச் சப்ஸ்டான்ஷியலா போயிருக்கு. இன்னைக்கு திரும்ப அதே பழைய விஷயத்தை மறுபடியும் நீங்க கேட்கறீங்க அப்படின்னா அது தனி சப்ஜெக்ட். அவர் வாட்சை பத்தி கேட்டாரு, என் வாட்ச் என்ன, எந்த கம்பெனி, டசால்ட் ஏவியேஷன். நம்பிக்கையில் இந்த கேமராவை கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா, இந்த கேமரா ஜூம் பண்ணீங்கன்னா அங்கே ரஃபேலுங்கிற வார்த்தை போட்டிருக்கோம். இங்கே டசால்ட் ஏவியேஷன் ரஃபேல் இருக்கும். இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ரஃபேல் விமானங்க இருக்கும், ரஃபேல் விமானம் இருக்கும், ரஃபேல் விமானம் இருக்கும். இந்த நம்பரையும் பார்த்துக்கலாம், மொத்தம் 500 வாட்ச் தான், இல்லை 149வது வாட்சை நான் கட்டியிருக்கேன். இது ஒரு தனி சப்ஜெக்ட், நான் இது பர்சனல் மேட்டர், எனக்கு பிடிச்சதை நான் செய்கிற விடுங்க. ஆனால் ரஃபேலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப அதே குற்றச்சாட்டை மறுபடியும் கேட்குறீங்க. பட் நீங்கள் பார்ப்பீங்க, ரஃபேல் விமானம் முதல் விமானம் வந்துருச்சு, அதனுடைய பயன்பாட்டில் பாருங்கள், ரூல்ஸ் ஆஃப் வார்ஃபேரை பாருங்கள். அதெல்லாம் இந்தியாவுடைய எதிரிகள் இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க, சில கட்சிக்குள்ளே ஊடுருவி இருக்காங்க, சைனாவுடைய ஏஜென்ட்டாக இருக்காங்க, பாகிஸ்தானுடைய ஏஜென்ட்டாக இருக்காங்க. அவர்கள் குறிப்பாக டிஃபென்ஸில் தன்னிறைவு பெறக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டுகளுடைய ஒட்டர்களை கூட நாட்டிலிருந்து பேசுகிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய பதில், இந்தியா முதல்ல மாதிரி இல்லை, அது மோடிஜியினுடைய இந்தியா, அடித்தால் திருப்பி அடிக்கக்கூடிய இந்தியான்றதான் என்னுடைய பதிலாக.